நாடாளுமன்ற கட்டிடத்தை திறப்பு விழாவில் என்ன இதில் ஒரு சர்ச்சையை கொண்டு வர்றீங்க? ஏன்னா பிரதமர் திறப்பதில் உங்களுக்கு என்ன சங்கடம் இருக்கிறது? நாடாளுமன்றம் என்பது ஒரு கட்சிக்குரிய விஷயமல்ல, ஒரு நபருக்குரிய இடமல்ல, அது நாட்டின் ஜனநாயகத்தின் சின்னம். அதுதான் அரசியல் சாசன சட்டம் வகுத்தளித்திருக்கின்ற அனைத்தையும் காக்கிற பொறுப்பை தன்னுடைய இடத்திலே அது வந்து தக வைத்து கொள்கின்றது. எனவே அது ஒரு குறிப்பிட்ட நபருக்கானதோ கட்சிக்கானதோ அல்ல, நாட்டின் ஜனநாயகத்தின் சின்னம். அப்படி நாட்டுக்கே பொதுவான ஒரு விஷயத்தை, தலைமையான விஷயத்தை அனைவரும் இசைகிற, அனைவரும் ஏற்றுக்கொள்ளுகிற, அனைவருடைய பங்களிப்பையும் உறுதிப்படுத்துகிற ஒரு இடமாகவும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அரசியல் சாசனமும் நம்முடைய மாண்பும் நம்முடைய மரபும் எதுவெல்லாம் செய்ததோ அதனுடைய தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். இப்போ வந்து புதிய கட்டிடம் கட்ட வேண்டும், புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்ட வேண்டும் என்ற முடிவை நாடாளுமன்றம் எடுத்ததா? எடுக்கவில்லை. கொரோனா காலத்தில் பிரதமர் அவராக அறிவிக்கிறார். சரி, அந்த கட்டிடத்தினுடைய வடிவமைப்பு எப்படி இருக்க போகிறது? இந்தியா போன்ற 130 கோடி மக்களினுடைய ஒரு தேசத்தை பிரதிநிதிப்படுத்துகிற, வழிநடத்துகிற ஒரு இடம் வந்து பண்பாட்டு ரீதியாக எவ்வளவு பன்மைத்தன்மையோடு இருக்க வேண்டும், எப்படி வடிவமைக்க வேண்டும்? நீங்கள் இப்பையும் வந்துட்டு ஏற்கனவே இருக்கிற நாடாளுமன்றம் கட்டப்பட்டது பற்றிய நூல்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கலை அமைப்பு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை பற்றி அவ்வளவு பெரிய விவாதம் நடந்திருக்கிறது. அனைத்தும் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. அதனுடைய முதல் வந்து வரைபடத்திலிருந்து கடைசி வரைபடம் வரைக்கும் வந்து ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இந்த நாடாளுமன்றம் பற்றிய எந்த வரைபடமாவது, எந்த முடிவாவது இதுவரை வெளியில் தெரிந்திருக்கிறதா? அவைக்கு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? எதுவும் கிடையாது. ஒரு கருப்பு திரைக்கு பின்னால், ஒரு இருள் திரைக்கு பின்னால் நடக்கிற ஒரு இரகசிய நடவடிக்கையை போகிற ஒரு நாடாளுமன்றத்தை ஏன் கட்ட வேண்டும் என்பது மிக முக்கியமான கேள்வி. இரண்டாவது, அரசியல் சாசனத்தினுடைய 79வது பிரிவு என்ன சொல்லுகிறது? இந்தியா குடியரசுத் தலைவர் மற்றும் மக்களவை மாநிலங்களவையால் நிர்வகிக்கப்படுகிறது. இந்தியாவினுடைய நிர்வாக தலைவர் குடியரசுத் தலைவர் தான். இப்போ வந்து ஒவ்வொரு கூட்டத்தொடருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் போகிறோம். எங்களுக்கு யார் அழைப்பு கொடுக்குறா? செக்ரட்டரி ஜெனரல் அழைப்பு கொடுக்குறாரு அல்லது வந்து பிரதமர் அழைக்கிறாரா, ஜனாதிபதி அழைக்கிறாரா? கிடையாது. ஒவ்வொரு கூட்டத்தொடருக்கும் எங்களை அழைப்பது, சம்மன் அனுப்புவது குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் தான் இந்த நாட்டின் நிர்வாக தலைவர். அப்படி இருக்கிற பொழுது ஒரு புதிய நாடாளுமன்றத்தை நீங்கள் உருவாக்குறப்ப யார் அந்த நாடாளுமன்றத்தை அல்லது இந்தியாவினுடைய நிர்வாக தலைவர் என்ற முறையில் குடியரசுத் தலைவர் தான் அந்த பணியின் முதன்மையான ஒரு இடத்திலே இருக்க வேண்டும். நீங்கள் நாடாளுமன்றத்தை துவக்குகிற பொழுதும் அன்றைய குடியரசுத் தலைவரை புறக்கணித்து பிரதமரே வந்து அதை செஞ்சார். அதே போல் கட்டி கொண்டிருக்கிற கட்டடத்தின் மேற்கூரையிலே அசோக சின்னம் பொறிக்கப்பட்டது. அந்த பொறிக்கப்பட்டிருக்கிற அசோக சின்னத்தையும் திறப்பதை பிரதம மந்திரியே செய்தார். சரி, அந்த அசோக சின்னமாவது ஏற்கனவே இந்தியா அங்கீகரித்த தன்மையில் இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை. இப்போ அசோக சின்னத்தில் இருக்கிற 4 பக்கமும் இருக்கிற சிங்கம், அது ஒரு அமைதியின் வடிவமாக இருக்கும். ஆனால் நாடாளுமன்றத்தின் மேலே பொறிக்கப்பட்டிருக்கிற அந்த சிங்கம் வந்து பற்கள் வெளியிலே நீண்டு ஒரு கோர வடிவத்திலான சிங்கமாக இருக்கிறது என்று அவ்வளோ பேர் எழுதினார்கள். இதெல்லாம் எங்கே வருகிறது? இந்த சின்னம் எப்படி பொறிக்கப்பட வேண்டும், எவ்வளவு நீள அகலத்தோடு இருக்க வேண்டும், அதனுடைய கலை அமைப்பு எப்படி இருக்க வேண்டும், கலை அமைதி எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றிலாம் எந்த விவாதம் நடக்கலை, எந்த தெளிவும் கிடையாது. இதெல்லாம் யார் செய்கிறா, எங்கே முடிவு பண்ணி செய்கிறா? எல்லாவற்றையும் ஒரே மனிதர் தீர்மானிப்பார் என்ற இடத்தை நோக்கி இந்த நாட்டை பாஜக தள்ளுகிறது. அதனுடைய வெளிப்படையான ஒரு நடவடிக்கை தான் இன்றைக்கு இந்தியாவுக்கான ஒரு நாடாளுமன்றத்தை, புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை பிரதமர் அவராகவே திறப்பார் என்று அறிவிக்கிறது. எந்த வகையிலும் ஜனநாயக மாண்புக்கு உகந்தது அல்ல. நாடாளுமன்ற திறப்புக்கு ஜனாதிபதி தான் வந்து திறக்கணும் என்பது எதுவும் சட்ட விதிகள் இருக்கிறதா அல்லது மரபுகள் எதுவும் இருக்கிறதா, அது எதுவும் மீறப்பட்டிருக்கிறதா? ஆமாம், நீங்கள் சொன்னது போல் வந்துட்டு ஒரு குடும்பத்துக்கு யார் தலைவர் என்று சட்டம் சொல்லுது. இந்தியாவின் நிர்வாக தலைவர் யார்? இந்தியாவின் நிர்வாக தலைவர் குடியரசுத் தலைவர் தான். அப்படின்னா இந்த நாட்டையே நிர்வகிக்கிற, சட்டத்தை இயற்றுகிற ஒரு இடத்துக்கு புதிதாக கட்டடத்தை கட்டி முடிக்கிற பொழுது அதுக்கு அவர்தான் தலைமை தாங்கணும், அவர்தான் துவக்கி வைக்கணும். எனவே வந்து இது முழுக்க முழுக்க மாண்புக்கு எதிரானது, மரபுக்கு எதிரானது, அரசியல் சாசன சட்டம் கொடுத்திருக்கிற வழிகாட்டுதலுக்கு எதிரானது என்று சொல்கிறோம். சரி, ரெண்டாவது, நீங்கள் குறிப்பிட்டதை போல் எந்த நாளில் துவக்கி வைக்கிறீங்க, அது பற்றி ஏதாவது விவாதம் இருக்கிறதா? யாருக்காவது தெரியுமா? சவர்க்காரினுடைய பிறந்த நாளை நீங்கள் தேர்வு செய்வது அப்பட்டமான ஆர்எஸ்எஸ் அரசியல். ஆர்எஸ்எஸ் அரசியலை ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் செய்யலாம், பாஜக அலுவலகத்தில் செய்யலாம், நாங்கள் ஒன்றும் கேள்வி கேட்க போகிறது இல்லை. நீங்கள் உங்களை ஒருவரை தலைவராக கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அவருடைய பிறந்த நாளை நீங்கள் எப்படியும் கொண்டாடுவதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் இந்தியாவின்
உன்னுடைய ஒரு புதிய கட்டிடத்தை, நாடாளுமன்ற கட்டிடத்தை திறக்கிற நாளை நீங்கள் எந்த அரசியலுக்குள் கொண்டு போய் வைக்கிறீர்கள் என்றால், உங்களது பகைமையும் வெறுப்பும் மதவெறியும் கொண்ட அரசியலின் புள்ளியை நோக்கி நீங்கள் நகர்த்துகிறீர்கள். அந்த சனாதான புள்ளியை நோக்கி நகர்த்துவதால் தான் ஒரு பழங்குடி சமூகத்திலே வந்து வந்திருக்கிற ஒரு பெண் குடியரசுத் தலைவரை நீங்கள் ஏற்க மறுக்கிறீர்கள். அதற்குள் இருப்பது உங்களது சனாதான அரசியல் என்பதுதான் 19 எதிர்க்கட்சி தலைவர்கள் இன்றைக்கு கூட்டாக விடுத்திருக்கிற அறிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.